யாவர் மேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் 1:5. பின்பு மக்ளோன் கிளியோன் என்னும் அவர் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். 10 வருஷத்துக்குள்ள 3 பேரை இழந்து நகோமி தனித்தவளானாள். இந்த ஒரு இழப்பு ரொம்ப கடினமான ஒன்று. 10 வருஷத்துக்குள்ள இழப்பு. சரி, சொல்லணும், வருஷம் என் குடும்பத்தில் ஏதாவது ஒரு அடி பிரதர், ஏதாவது ஒரு மரணம் பிரதர், ஏதாவது ஒரு இழப்பு பிரதர், வருஷம் ஏதாவது ஒரு பெரிய அடி என் குடும்பத்தில் விழுந்துகிட்டே இருக்குது. பார்க்காது போகாத கோயில் இல்லை, பார்க்காத பரிகாரம் இல்லை. வருட வருடமானால் நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், ஏன்னா இங்கே பரிகாரம்லாம் தீர்றதுக்கு. ஆனாலும் பிரச்சனை தொடர்கிறது. மகனே மகளே, எங்கே போனாலும் இயேசுவினிடத்தில் வந்து பாருங்கள். வருஷம் அடி அல்ல, வருஷம் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் பெருகும்படி மாற்றுவார். வருஷம் உங்களை அடிக்கிற சத்துருவை கத்தர் அடித்து நிர்மலமாக்கி போடுவார். வருட வருடம் ஏதாவது ஒரு அடி வந்து என் குடும்பத்தில் விழுதுன்னு சொல்கிறீங்களே, அந்த அடிக்கிற சத்துருவை கத்தர் அடித்து விரட்டுவார். வருஷம் ஒரு பெரிய இழப்பு, பெரிய நஷ்டம், பெரிய போராட்டம், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பிக்சர், பெரிய ஹாஸ்பிட்டலைஸ்டு, ஒரு பெரிய ஃபினான்ஷியலி லாக்கு லாஸ்ட்டு, எவ்ரி இயர் இட்ஸ் ஹேப்பனிங், ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் எக்ஸ்பென்ஸு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக போயிட்டே இருக்குது வருஷம். அப்படி யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ, அப்படி எந்த சத்துரு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அடிக்கிறானோ, இயேசுவின் நாமத்தினாலே, வார்த்தையினாலே, இயேசுவின் நாமத்தை கொண்டு, இரத்தத்தை கொண்டு, வாக்கு தத்தங்களை கொண்டு, இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். அந்த சத்துருவை கத்தர் உங்கள் வீடுகளிலிருந்தும் வாழ்க்கையிலிருந்தும் தேவன் அடித்து விரட்டுவாராக. உங்களை அடிக்க எந்த சத்துருக்கு உரிமம் இல்லை. சத்துருவை சங்காரம் பண்ணி அவன் நிர்மூலமாக்க காட் ஹஸ் கிவன் தட் அத்தாரிட்டி. என் ஃபினான்ஸை கை வைக்கிற சத்துருவே ஓடிடு இயேசு நாமத்தில். என் குடும்பத்தை கை வைக்கிற சத்துருவே இயேசு நாமத்தில் வெளியேறு, உன் அக்கினியில் போட்டு ஆண்டவர் எரிப்பாராக. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். வீணாய் கொண்டு வருகிற செலவுகளையும் நெருக்கங்களையும் பார்க்காதீங்க. இந்த இடத்தில் கத்தர் அனுமதிக்கிறார். 3 பேரை இழக்கும்படியான சூழ்நிலை அனுமதிக்கிறார். காரணம், அங்கே இருக்கிற ரூத்தை பெத்லகேம் கொண்டு வந்து தலைமுறைகளில் கிறிஸ்து பிறப்பதற்காக. சில நேரங்களில் சில இழப்புகளை தாண்டி வருகிறோம் என்றால் பின்னால் ஏதோ ஒரு பெரிய நன்மைக்காக, தேவன் எழுதி வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்களுக்காக சோர்ந்துடாதீங்க. இப்போ உங்களுக்கு விளங்காது, இழந்து போகும்போது மனசு புரியாது, ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இப்படி ஒரு இழப்பு, ஏன் இப்படி ஒரு கஷ்டம் கேள்வி கேட்பீங்க. ஆனால் காலம் கடந்து வரும்பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்க. அன்னைக்கு அதை இழந்ததுனால்தான் இன்னைக்கு நான் இந்த ஆசீர்வாதத்தை பார்க்குறேன், அன்னைக்கு நான் அதை இழந்ததுனால்தான் இன்னைக்கு இவ்வளோ நன்மைகளை பார்க்கிறேன் என்று சொல்லத்தக்கதான அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். சோர்ந்துடாதீங்க, அதிசயத்து பார்ப்பீங்க. சோர்ந்துடாதீங்க. ஏதோ ஒன்று மனசு காயமாக இருக்கா, இந்த காயத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவதற்காக தான் பேசிக்கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலைய சுகத்தை. இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்பர்கள் ஆசீர்வதிப்பாராக. யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஐ கமாண்ட் இட் பி ஹீல் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.